கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த தலைசிறந்த புனிதர் உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு தெரிந்த, சிறப்பாக பரிந்து பேசக்கூடிய ஒரு பெரும் புனிதர். இழந்து போன பொருட்களுக்காகவும், பேய்பிடித்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும், திருமணமான சகோதர சகோதரிகளுக்காகவும், பெண்கள், குழந்தைகள், இப்படி மனிதர்கள், பல்வேறு கட்டமான மனிதர்கள் அனைவருக்கும் பாதுகாவலராய் இவர் திகழ்கிறார். பல நேரங்களில் நோய், தொற்று நோய், ஜுரம் போன்ற பல்வேறு வியாதிகளுக்கும் இவர் பாதுகாவலராக திகழ்கிறார். இந்த புனிதர் 1195 ஆண்டிலே லிஸ்பன் நகரிலே பிறக்கிறார். முதலில் இவர் அகஸ்தினாருடைய சபையில் சேர்கிறார். அந்த சபையினுடைய ஒழுங்குமுறைகள் ஒரு பகுதியிலே எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதனால் கடவுளின் வார்த்தையை மிக அதிகமாக கற்றுக்கொண்ட இவர் தன்னுடைய வார்த்தையை, கடவுளின் வார்த்தையை உலகின் எத்திசைக்கும் பரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தலைசிறந்த போதகராய் மாறுகிறார். எனவே அந்த சபையிலிருந்து வெளிவந்து புதியதாக அப்போது ஆரம்பிக்கப்பட்ட புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையில் அவர் சேருகிறார். அதன் பிறகு மொராக்கா பகுதிகளுக்கு அவரை மறைத்தூது பணியாளராகி அனுப்புகிறார்கள். உடல்நிலை குறைவினால் மீண்டும் சபைக்கு திரும்புகிறார். பல்வேறு நாடுகளுக்கு சென்று கடவுளின் வார்த்தையை உரைக்கிறார். பல ஆண்டுகள் கடவுளின் வார்த்தையை உரைக்கிறார். இவர் குறிப்பாக தப்பறையான கொள்கையை போதிக்கின்ற மக்களுக்கு எதிராக சிறப்புமிக்க போதகராய் நின்று இறைவனின் வார்த்தையை எடுத்துரைத்து திருச்சபைக்கு எதிராக மக்களை குழப்புகின்ற மக்களை தன்னுடைய வார்த்தையினால் தைரியப்படுத்தி திருச்சபையை நேரிய வழியில் கொண்டு வந்து நிறுத்தியவர் இந்த புனிதர். இவர் தப்பறையாளர்களுக்கு ஒரு பெரிய சாட்டையடியாகவும், பெரிய சுத்தியாகவும், உடைத்திருக்கின்ற சுத்தியாகவும் இவர் திகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரே இவரை குருமடத்தில் தியாலஜி என்ற இறையியல் கற்றுக் கொடுக்கின்ற சிறப்புமிக்க பேராசிரியராய் அவரே இவரை நிர்வகிக்கிறார். பல ஆண்டுகள் பணியாற்றுகிறார். தன்னுடைய 36 வயதில் இறந்து போகிறார். இவர் ஒரு நாள் தன்னுடைய அறையில் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த அவருடைய அறை முழுவதும் பெரிய பேருளி வந்து நிற்கிறது. அப்போது ஆண்டவர் இயேசு, குழந்தை இயேசு வடிவில் அவருடைய கரங்களிலும், அவர் கரங்களில் வைத்திருந்த விவிலியத்தின் மீதும் அமர்ந்து கொண்டு இவரோடு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அவருடைய நண்பர் சத்வனஃப் என்ன செய்கிறார், இதை பார்க்கிறார். பார்த்து புனித அந்தோணியாரிடம் கேட்ட பிறகு தான் இறக்குகின்ற வரையில் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்ல, இவர் இறந்த பிறகே இந்த கனவை, இந்த அழகான விஷயத்தை பற்றி, இந்த காட்சியை பற்றி அந்த சகோதரர் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட பெரும் புனிதர் ஏராளமான புதுமைகளை இவர் செய்திருக்கிறார். தான் வாழ்ந்தபோதே ஏராளமான புதுமைகளை செய்து முடித்திருக்கிறார். தான் இறந்த பிறகும் தன்னுடைய கல்லறையில் தன்னுடைய சுரூபத்திற்கு முன்பாக ஜெபிக்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த புனிதர் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமையில் இவர் இறந்ததனால் செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் பக்தி என்று திருச்சபையில் வளமையாக உருவாக்கி கொண்டிருந்தது. எனவே இந்த புனிதரை நோக்கி ஜெபிக்கின்ற வேளையிலே இவரை போல கடவுள் வார்த்தையை படிக்கவும், கடவுள் வார்த்தையை சிந்திக்கவும், கடவுள் வார்த்தையை பிறருக்கு சொல்லவும், அதன் மூலமாய்
இயேசுவினுடைய தரிசனத்தை பெறவும் இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் அந்தோனியார் பேய் ஓட்டுபவராகவும் அவரை ஏதோ பேய் ஓட்டுகின்ற குறி சொல்லுகின்ற மனிதரைப் போல நம்முடைய மக்கள் சாதாரண மக்கள் நினைத்து கொள்வது உண்டு. ஆனால் அவரை போல வாழ்வதுதான் புனிதர்களின் வணக்கம். புனிதர்களை வணக்கம் செய்வது என்பது அந்த புனிதர்களைப் போல கிறிஸ்துவ மறையில், கிறிஸ்துவ வாழ்வில், கிறிஸ்துவ அறநெறியில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் திருச்சபை நமக்கு போதிக்கின்ற பாடம். எனவே அந்த புனிதரைப் போல கடவுள் வார்த்தையை படிக்கவும், சிந்திக்கவும், தியானிக்கவும், அதை பிறருக்கு சொல்லவும் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. உமது கோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. உமது சக்தியை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். நீர் உமது கோளால் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. புனித அந்தோனியார் வழியாய் இறைமக்களையும் ஏராளமான சகோதர சகோதரிகளையும் நெறிப்படுத்தி உம்முடைய பீடத்திற்கு கூட்டி வருவதற்காக நன்றி சொல்கிறோம். அவர் வாழ்ந்தபோது 36 ஆண்டுகளே வாழ்ந்து கடவுளின் வார்த்தையை பல்வேறு இடங்களுக்கு அறிவித்தது போல எங்களுக்கு கொடுத்த நாட்களை நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற முறையில் பயன்படுத்த எங்களுக்கு வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.